தீபாவளி வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இந்தியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர் இந்திய உருமாற்ற மையம் வந்து ஒரு 2 weeks ago வந்து ஒரு மெகா ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து செய்து முடித்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2019 SPM எழுத போகிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செமினா, ஃபஸ்ட் லூலூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செமினா வந்து யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவில் நம்ம செஞ்சோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2019 எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராத்தூஸ் கலுலூசான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி மெயின்லி சிஜாரா அண்ட் பிஎம்க்கு வந்து நம்ம அந்த செமினார் செஞ்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செமினார் வந்து ரொம்ப வெற்றிகரமான ஒரு செமினாராக முடிஞ்சிச்சு. மாணவர்கள் வந்து பினேங், கடா, லங்காவி, ஜோஹோர், பஹாங்கிலிருந்து கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவில் வந்து அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டீங்க. தென் பேரண்ட்ஸ்லேருந்து ரொம்ப அதிகமான ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. என்னென்னா, இந்த செமினாரில் கலந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயம் பிஎம் சிஜாரால் கற்றுக்கிட்டாங்க. நிறையா எப்படி சொல்லலாம், லெஸ் கான்ஃபிடென்டாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிஜாரா பிஎம்ல பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த லாஸ்ட் மினிட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணால் எஸ்பிஎம்ல வந்து நாங்கள் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறைய நன்றி சொன்னீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு இந்த செமினார் வந்து எஸ்பிஎம்க்கு செஞ்சீங்க, இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, என்ன ப்ரோக்ராம் செய்ய போகிறீங்க நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்னு கேட்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 2020 UPSR and PT3 எழுத போகிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ப்ரிசிடியான் PT3 அண்ட் UPSR. ஸோ அது வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் கிளாஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, யூபிஎஸ்ஆரில் வந்து எக்ஸாமில் வந்து ஒரு சயின்ஸ்க்கு ஒரு மேத்ஸ்க்கு வந்து எப்போ இருந்தால் அந்த கேள்வி எது எந்த சாப்டர்ஸ் வந்து இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 3, ஸ்டாண்டர்ட் 4, ஸ்டாண்டர்ட் 5 அண்ட் ஸ்டாண்டர்ட் 6, இது நாலுமே தான் வந்து மெயினாக வந்து அந்த கேள்விகள் வந்து யூபிஎஸ்ஆரில் வந்து கேட்கப்படும். அப்போ வந்து பிள்ளைங்க வந்து யூபிஎஸ்ஆர் அந்த ஜனவரி பூந்தோடனே பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து இயர் 6 சாப்டர்ஸ் படிச்சுட்டு தென் யூபிஎஸ்ஆருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் 6 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்தம் வந்து மேக்ஸ் எடுத்துக்கிட்டா, புச்சாங்க எடுத்துக்கிட்டா, அது வந்து இயர் 4 வந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இயர் 6 அது செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு கஷ்டமான நம்பர்ஸ் போட்டு அந்த கணக்கு வந்து அவங்க செய்வாங்க. அப்போ அந்த பிசிக் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, 4th ஆண்டில் இருக்குது. அப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ சரியாக என்ன செய்ய போகிறோம்னா, நவம்பர் மாதமே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இயர் 3 இயர் 5 முக்கியமான சாப்டர்ஸ் மேத்ஸ்லையும் சரி, சயின்ஸ்லையும் சரி, இப்போ சயின்ஸ் வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃப்ளன்ஸ், ஹைப்போதசிஸ் அதெல்லாம் படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூபிஎஸ்ஆர் இயர் 6 வந்து நிறைய அந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்துவாங்க கேள்விகள் பதிலளிக்கிறதுக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் 5 படிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம திருப்பியும் அவங்களுக்கு ரிவிஷன் செய்ய போகிறோம். இந்த ஒரு மாதம் வந்து அந்த மாணவர்கள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சென் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ். அப்போ யாரை பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 10 to 15 years இல்லை 20 years அனுபவம் உள்ள ஸ்கூல் டீச்சர்ஸ், தி மீன்ஸ் யூபிஎஸ்ஆர் தாள் திருத்துறவங்க, தென் வந்து பிந்தாக்சேர் கவாசான், அப்போ வந்து பெங்குபால் சோழன், அந்த மாதிரி நிறைய இந்தியன் டீச்சர்ஸ், குவாலிட்டியான டீச்சர்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்களே வரப்போ அந்த டீச்சர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ PT3 அண்ட் யூபிஎஸ்ஆர் எழுத போகிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எங்கே செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிரடாங், குச்சோங், காஜாங் வட்டாரத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது. ஸோ இது ஒரு லிமிட்டடான ஸ்பீஸ் தான், ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒன்றா கேதர் பண்ண முடியாது. ஸோ ஒரு இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி.